ஹலோ ஹாவி பாஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கோப்ரா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த மூவி பாத்தீங்கன்னா விக்ரம் மெயின் லீட் பண்ணிருக்காரு. சோ இந்த படத்தை அஜய் ஞானமுத்து டைரக்ட் பண்ணிருக்காரு. ஏ ஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஆக்சுவலா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 இயர்ஸா எடுத்துட்டு இருக்க படம். ரொம்ப நாளா ரிலீஸ் பண்றாங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஏத்தி அதுக்கப்புறம் அந்த படம் பாத்தீங்கன்னா விக்ரமுக்கு. சோ ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த படம் விக்ரமுக்கு தியேட்டர்ல வர படம். இன்னைக்கு விக்ரம் ஃபேன்ஸ் எல்லாம் மார்னிங் நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க படம் அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விக்ரம் படத்துல இது வந்து நல்லா நிறைய புக் மை ஷோல டிக்கெட் புக் பண்ண ஒரு படம் அப்படின்ற ஒரு ரெக்கார்டும் இருக்கு இந்த படத்துக்கு. அவ்வளவு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ட்ரைலர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் படம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தியேட்டருக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸோ படத்துல பாத்தீங்கன்னா மெயின் அந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து ஒரு மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் அவரு. ஸோ வந்து படத்துல நிறைய இந்த வெளிநாட்டு அதிபர்கள் தான் கொல்லப்படுறாங்க. ஸோ அதுக்கான காரணம் யாரு, கண்டுபிடிக்கிறதுக்காக இன்டர்போல் ஆபீசரா இர்ஃபான் பத்தான் சுத்தி ஒரு க்ளூவை கண்டுபிடிச்சு இந்தியாவுக்கு வராரு. ஸோ இந்தியாவுக்கு வந்து இதுக்கான காரணம் யாரு, இவங்க யாருன்றத அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் இவங்க லைஃப்ல என்ன நடந்ததுன்றது தான் இந்த படத்தோட ஒரு கதை. இது ஒரு ஒன்லைன் கதை, இது ஒரு பேசிக் ஒரு நார்மல் கமர்ஷியல் படத்துக்கான ஒரு கதை தான் அது. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வந்து விக்ரமோட ஆக்டிங் உண்மையிலே நல்லா இருந்தது. படத்தோட ஸ்டார்டிங் ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து விக்ரம் வந்து ஒரு 4-5 கெட்டப் போடுறார் படத்துல, அது உண்மையிலே நல்லா இருந்தது. அது படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டுமே ஒரு 4-5 கெட்டப் போடுறார். ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல வந்து அவர் வேற வேற கெட்டப்ல போய் வேற வேற கண்ட்ரில இருக்க அதிபர்கள்லாம் அவர் கொள்றாரு அவரு. ஸோ அந்த அரசர்கள் அவங்கெல்லாம் ஒரு கொள்றாரு விக்ரம். அதெல்லாம் வந்து படத்துல பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. அவரோட கெட்டப் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் நிறைய கெட்டப் போட்டு நடிக்கிறது அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது. விக்ரம் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காருன்னு சொல்லுவேன். ஏன்னா செகண்ட் ஹாஃப்லயும் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்கேஷன் சீன், ஒரு சிபிஐ வந்து உட்கார வச்சு அவர் விசாரிக்கிறாங்க, அந்த சீன்ல அவரோட ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது படத்துல. ஓவராலா இந்த படத்துல விக்ரம் பாத்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு. படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கு, படத்துல விக்ரம் டபுள் ஆக்ஷன். ஸோ வந்து ரெண்டு கேரக்டர் பண்ண விக்ரமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ விக்ரம் வந்து ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது படத்தில். ஏன்னா அவர் ஆக்டிங் பற்றி யாரும் சொல்லவே தேவையில்லை உண்மையில, அவரோட டெடிக்கேஷன் லெவல் எல்லாமே வந்து. ஸோ அவர் வந்து இந்த படத்தில் அவரோட பெஸ்ட்டை அவர் நல்லாவே கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து யாருக்காக பார்க்கணுமே விக்ரம்க்காக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்தது படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி அவரோட ஆக்டிங் அவர் கரெக்டாக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிதி செட்டி இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இவங்க இது முன்னாடி பார்த்தீங்கன்னா KGF 1 & 2 ஹீரோயினாக பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கும் ஒரு நல்ல ரோல் தான் கொடுத்துருக்காங்க படத்தில். நானும் ஒரு 10 நிமிஷம் வந்துருவாங்க போயிடுவாங்க, சின்ன ரோலாக இருக்கும் தான் பார்த்தேன். பட் ஆனால் இந்த படத்தில் அவங்களுக்கு வந்து த்ரோ த மூவி வரதுக்கான ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ரோல் தான், அவங்க ரோல் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காங்க ஸ்ரீநிதி செட்டி. ஸோ அந்த தும்பில் தும்பில் துள்ளலோ அந்த சாங், அவங்களுக்கு ஒரு சாங் இருக்கு விக்ரம் கூட. மற்றபடி படத்துலேயும் சில சீன்ஸ் வராங்க, அவங்க ஆக்டிங் நல்லா வந்து. அதே மாதிரி மிருனாலினி ரவி அவங்க பார்த்தீங்கன்னா எந்த படத்துல வந்தாலும் இறந்து போற சீன் தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நித்யாமேன் எல்லாரும் கலாச்சிருந்தாங்க இந்த மாதிரி. இன்னும் அவங்க கொடுக்குற சீன் எல்லாமே இறந்து போற சீனா தான் இருக்கு. அதே மாதிரி தான் மிருனாலி ரவியும் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா எல்லா படத்துலயும் அவங்க இறந்து தான் போயிட்டு இருக்காங்க. எனது துணிக இப்ப கடைசியா அந்த காடவர் படம், இன்னும் நான் சொல்லிட்டே போவேன், இப்ப இருக்க கோப்ரா, இன்னும் நிறைய இருக்கு. அவங்க படம் சட்டம் ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ அவங்க நடிச்சாலே இந்த படத்துல அவங்க இறந்து போறாங்க. அந்த மாதிரியான சீன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அது ஏன்னு தெரியல. அவங்க சின்ன ரோல் அவங்களோட நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா வந்து கேஎஸ் ரவிக்குமார் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவர் ரோல் அவர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா ரோஷன் மேத்யூ, அவர் வந்து ஒரு மலையாள ஆக்டர், ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆக்டர் சொல்லுவேன். இப்போ இருக்க ஒரு யங் டேலண்டட் ஆக்டர் மலையாள சினிமாவில். அவரோட படங்கள் நிறைய மலையாள படங்கள் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஒரு திறமையான ஒரு ஆக்டர் அவர். அவர் எதுக்கு இந்த மாதிரி படத்தில் வந்து ஒரு வில்லனாக நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. ரொம்ப ஆக்சுவலாக வந்து அவரோட ஆக்டிங்லாம் தான் இருந்தது படத்தில் ஓரளவு. பட் ஆனால் அவருக்கான ரோல் அவ்வளோ நல்லா சரியாக எழுதப்படலாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவருக்கு வந்து இன்னும் இந்த படத்துல நல்ல ஸ்கோப் கொடுத்துருக்கலாம். ஒரு வில்லன்ற ரோல் மாதிரி இல்லை, அவரை பார்த்தா ஒரு பயமும் இல்லை எதுவுமே இல்லை. அந்த மாதிரி அவருக்கு ஒரு டம்மியான ஒரு ரோல் தான் உண்மையில அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா படத்துல அவருக்கு ஒரு ரோல்னு ஒன்று இருக்கு பண்றாரு. அது மாதிரி இர்ஃபான் பத்தானு பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிரிக்கெட்டர், நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர். அவருக்கு வந்து ஒரு டெபியூட் மூவி, அதனால பரவாயில்ல. அவர் மூஞ்சில ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் படத்துல பேருக்குன்னு நானும் ஒரு ஃபர்ஸ்ட் படம் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நடிக்கிற மாதிரி அவருக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்டர்போல் ஆஃபீஸரா மீனாட்சி கோவிந்தராஜன் ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒரு மேத்தமேட்டிஷியனா அவங்க அந்த மேத்தமேட்டிக்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணுற ஒரு ஸ்காலராக ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க ரோலுமே ரொம்ப நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு சொல்ல போனால் அவங்க வந்து படம் ஃபுல்லாமே வராங்க இர்ஃபான் பத்தன் கூட. அவங்களுக்கு ஒரு நல்ல ரோல், அந்த ரோல் அவங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா ஜான் விஜய்க்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க, ஒரு சிபிஐ கிரைம் ஆஃபீஸரில் ஒரு ரோல். அந்த ரோலுமே அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சரோஜனா காலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன், ஆக்சுவலாக அவர் யாருன்னு எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா வந்து விக்ரம் கூட சின்ன வயசு ஒரு மிடில் ஏஜ் விக்ரம்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுவும் டியூவல் கேரக்டராக பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த படத்தில் டியூவல் விக்ரம்ன்றதுனால, டபுள் ஆக்ஷன் விக்ரம்ன்றதுனால அவர் பண்ணியிருக்காரு. விக்ரமோட ஒரு 20-22 வயசுல இருக்க ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. அவர் ரோலுமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. பூவையார் படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க படத்தில். அது பூவையார் இப்போ ரீசெண்டாக எல்லா பெரிய ஹீரோஸ் கூட நடிக்கிறார். இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தான் படத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆத்விக் ரவிச்சந்திரன் அவருக்கு இந்த படத்தில் ஒரு ரோல் இருக்கு. விக்ரமோட ரொம்ப சின்ன வயசான ஒரு சைல்ட்ஹுட் ரோல், அந்த ரோல் அந்த பையன் தான் பண்ணியிருக்கான். அவன் அதையுமே ரொம்ப நீட்டாக கொண்டு போயிருந்தான் படத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனிகா, அவங்க வந்து இதில் வந்து விக்ரமோட அம்மாவை ரோல் பண்ணியிருக்காங்க, தூக்கு தண்டனை கைதியா.
அவங்க ரோல்மே படத்துல நல்லா பண்ணிருக்காங்க. அதே ஆனந்தராஜ் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும் 90s கிட்ஸ் எல்லாம் தெரிஞ்ச ஒரு வில்லன், அவருக்கு ஒரு ரோல், அந்த ரோல்மே அவர் நல்லா நீட்டா பண்ணிருக்காரு. சோல பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து மெயினா அந்த மெயின் விக்ரம் பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிஷியன் பிளஸ் அவர் வந்து அந்த அலுசினேஷன் ப்ராப்ளம் இருக்கவர், அது பட நிறநேரமும் அந்த வந்து அந்த அலுசினேஷனால அவர் சுத்தி பேசுற கேரக்டரால கொஞ்சம் ஒரு வாட்டி பாக்குறது நல்லா இருந்தது. அதே திரும்ப திரும்ப போடும்போது ரொம்ப ஒரு இரிட்டேஷனாகவும் இருந்தது. படத்தோட டியூரேஷனுக்கும் அது வந்து ரொம்ப ஒரு லேக்காக தான் இருந்தது நான் சொல்லுவேன். 3 hours 3 minutes கிட்ட படம் போகுது. ஸோ எதுக்கு அந்த அவருக்கு அலுசினேஷன் இருக்குன்னு எல்லா ஆடியன்ஸ்க்கும் புரிஞ்சிருது. ஃபர்ஸ்ட் டைம் காட்டும்போது திரும்ப திரும்ப காட்டுறது அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக தான் இருந்ததுன்னு சொல்லுவேன் நான். அந்த திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் ஏராத்மனோட மியூசிக் நல்லா இருக்கு. ஆக்சுவலி சொல்ல போனால் அவர் போட்ட சாங்ஸ் எல்லாமே ஒரு மூணு சாங்ஸ் நல்லா இருக்கு. இந்த மாதிரி தும்பில் துள்ளலோ அந்த சாங், அதே மாதிரி ஆதிரா ஆதிரா இந்த சாங்லாம் வந்து கேட்கறதுக்கு நான் நல்லா இருந்தது படத்தில். மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆவரேஜ் தான் இருந்தது. ஒரு 1-2 BGM மட்டும் தான் நல்லா இருந்தது படத்தில். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஏர் ஆகமா நல்லா பண்ணிருக்கலாமோனு எனக்கு தோணுது. இது வந்து அவரோட ஸ்டாண்டர்டுக்கான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் கிடையாது. அதனால பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தில் ரொம்பவே ஒரு ஆவரேஜ் தான் இருந்தது படத்தில். மெயினாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா அஜய் ஞானமுத்தோட ஒரு ஸ்க்ரீன் பிளே லேக் தான், பயங்கரமான லேக். ஏன்னா எதுக்கு இந்த 3 hours 3 minutes கிட்ட படத்தை கொண்டு போனாலும் தான் எனக்கு தெரியல. ஏதாவது சென்டிமெண்ட்டாக என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த படம்லாம் ஒரு 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் 20 நிமிஷம் அதுக்கு தான் கரெக்டான படம். இந்த படம் ஒரு 40 minutes கிட்ட ட்ரிம் பண்ணிட்டு இருக்கலாம். எதுக்கு இவ்வளோ பெருசாக எடுத்தாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா நீட்டாக எடுத்திருந்தார் படத்தை, ரொம்பவே நல்லா போயிருந்து. அந்த இன்டர்வல் ட்விஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் அப்படியே ஃபுல் லேக், ஒரு நார்மல் கமர்ஷியல் படம் மாதிரி சப்பே ஆகிட்டு போயிடுச்சு. ஏன்னா கமர்ஷியல் படம் தான் அந்த படம் ஆக்சுவலாக, பட் ஆனால் அது அவ்வளோ ஒரு சப்பையாக கொண்டு போகணுன்றது எதுக்கு தான் சொல்லுவோம். செகண்ட் ஹாஃப் அவ்வளோ ஒரு லேக், ரொம்ப ஒரு சிம்பிளாக ப்ரெடிக்டபிளாகவே ஆகிப்போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல சுத்தமாகவே இல்லை. ஸோ இது அதுதான் வந்து ரொம்ப ஒரு பெரிய காரணம்னு சொல்லுவேன். அதே மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து விஷுவல்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ஹரிஷ் கண்ணன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்க விஷுவல்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஸ்காட்லாண்டை காட்டுறது, அப்புறம் ஒரு ஐலாண்ட் ஒன்று காட்டுறாங்க ஃப்ரான்ஸ் பக்கத்தில், அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது படத்தில் டர்க்கிஷ். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்து ஹரிஷ் கண்ணனோட விஷுவல்ஸ் வந்து ரொம்பவே படத்தில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு லேக். அஜய் ஞானமுத்து படமானே நல்லா சொல்ல முடியும். ஏன்னா இமைக்கானுடைய டிமாண்டிகான்னு இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்த ஒரு டேரக்டர். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல கதை, இதை அவர் வந்து எப்படி கொண்டு போய் முடிக்கிறதுன்னு தெரியாமல் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்பவே போட்டு எழுந்துருத்த ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை போயிட்டு சொதப்பிட்டா இருந்தால் நான் சொல்லுவேன். ஏன் இது பண்ணாலும் தெரியல. ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக விக்ரம் வந்து ஒரு நல்ல படமாக சூஸ் பண்ணி நடிக்கும். அவர் வந்து விக்ரம் வந்து நல்ல ஒரு யங் டேரக்டர், நல்ல டேரக்டர் நம்பி தான் இவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது ஒரு புது டேரக்டர் கிடையாது, இன்னும் 2 hit படம் கொடுத்த ஒரு நல்ல டேரக்டர் தான் அவர் சான்ஸ் கொடுத்துருக்காரு. பட் அஜய் ஞானம் வந்து எதுக்கு அதை சொதப்பினாருன்னு தெரியல. ஏன்னா வந்து ரொம்ப அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உட்கார முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. ஒரு 3 hours மேலே படத்தை போட்டு ஜவ்வாய் இழுத்து கேள்விப்பட்டவங்க ஒரு 1/2 hour கிட்ட படத்தை வந்து கட் பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக கட் பண்ணுங்க. அது வந்து உண்மையிலே ரொம்ப நல்லது. ஆடியன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு இல்லைன்னா சுத்தமாக வராமே போயிடுவாங்க படம். ஏன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு 100 crores கிட்ட பட்ஜெட் போட்டிருக்கேன் அப்படின்றாங்க. அது தெரியல படம், ஆனால் இவ்வளோ பட்ஜெட் பெரிய பட்ஜெட் படம் போயிட்டு இந்த மாதிரி ஆனால் என்ன ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா விக்ரமுக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஹிட்டு வந்து இருமுகல தான் இருந்தது. கிட்டத்தட்ட இருமுகத்துக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் கிட்ட, 5-6 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 6 வருஷமா அவருக்கு ஒரு நல்ல ஹிட்டான ஒரு படம் அதுக்கப்புறம் வரல இருமுகனுக்கு அப்புறம். ஸோ விக்ரம் என்ன ஒரு நல்ல டேரக்டர்ஸாக ஷூட் பண்ணி நடிக்கணும். இப்போ அடுத்த படம் பார்த்தீங்கன்னா விக்ரம் போயிட்டு இவர் பாரஞ்சித் கூட நடிக்கணும். கண்டிப்பாக பாரஞ்சித் ஒரு நல்ல டேரக்டர், கண்டிப்பாக விக்ரம் வச்சு ஒரு நல்ல படம் கொடுப்பாருன்னு நம்பலாம். ஏன்னா விக்ரம் மாதிரி ஒரு டேலண்டட் ஆக்டர், இந்தியன் சினிமாவில் ஒரு ஹைலி டேலண்டடான ஒரு ஆக்டர். பட் அவரோட ஆக்டிங்குக்கு ஏற்ற மாதிரி நல்ல டேரக்டர்ஸ் இங்கே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு யங் டேரக்டர்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக அவருக்கு ஏற்ற ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கொடுத்து கண்டிப்பாக நடிக்க வச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவர் மனுஷன் பிரித்து மேஞ்சிட்டு போயிடுவார். பட் அவர் இந்த மாதிரி சப்ப கதைங்களெல்லாம் சூஸ் பண்ணார்னா நல்லாவே இருந்தால் சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நம்ம பெருசாக எதிர்பார்த்து போகணும். நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷனும் வந்தாங்க, நான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போனேன். பட் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனேன் எனக்கே இது எப்படி இருக்குன்னு பாருங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஆவரேஜாக இருக்கும். அப்போ எக்ஸ்பெக்டேஷனோட போனவங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு மட்டும் பாருங்கள், அவ்வளோ நெகட்டிவாக. ஏன்னா இது வந்து இதுக்கு மேலே சொல்ல முடியல. ஏன்னா உண்மையிலே அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிலோ ஆவரேஜாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் சுத்தம் உட்காரவே முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். லாஸ்ட் ஒரு 20-25 minutes அது ஏன் இந்த அளவுக்கு வந்து ஒரு மொக்கையாக கொண்டு போனாங்கன்றது தெரியல எனக்கு. ஏன்னா விக்ரம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணாருன்னு தெரியல. அப்படி சூஸ் பண்ணியிருந்தா கூட ஏன்னா ஹீரோஸ்க்கு இப்போ வந்து பெரிய ஹீரோஸ் வந்து சொல்ல உரிமை இருக்கு. ஒரு டேரக்டர்ஸ்கிட்டே போய் இந்த சீனை மாற்றுங்க அதை மாற்றுங்க. ஸோ விக்ரமாக ஏதாவது இதில் இருக்கும் ஸ்கிரிப்டை மாற்ற சொல்லியிருக்கலாம். எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிக்கணும்னு தெரியாமல் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. ஃபர்ஸ்ட் ஒரு 20 minutes வந்து படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. அங்கே ரோஷன் மேத்யோட ஆக்டிங் நல்லா தான் இருந்தது. படம் அங்கே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலாம். சுத்தமாக போட்டு மொத்தமாக சொதப்பிட்டார் அஜய் ஞானமுத்து படத்தை. சுத்தமாக அது வந்து எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிக்கணும்னு தெரியாத மாதிரி அவர் சுற்றி கொண்டு போய் முடிச்சிட்டார் படம். ஆனால் அது புரியாத மாதிரி தான் எடுத்திருக்காரு. பட் ஆனால் இதில் வந்து ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். இந்த படம் இமைக்கானுடைய அளவுக்கு டிமாண்டிக்கான அளவுக்கு அவர் பண்ண படங்கள்ல இல்லை. அடுத்து வர படங்களால் அவர் நல்லா பண்ணுவாரான்னு பார்ப்போம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விக்ரம் பாரஞ்சித் பண்ணுற படத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும்னு அதை நம்பலாம். பாவம் லலித் வந்து இந்த படமும் அவர் தான் ரொம்ப வந்து ப்ரொடியூசர், இவ்வளோ பட்ஜெட் போட்டு எடுத்திருக்காரு. பட் இந்த படம் போட்ட கலெக்ஷன் எடுக்குமான்னு தெரியல. ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னால ஒரு 3 நாளைக்கு நிறைய தேட்டர்ஸ் மெயின் தேட்டர்ஸ்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது சிட்டிக்குள்ளே. பட் பார்ப்போம் படம் எப்படி இருக்கு. ஏன்னா இது வந்து எல்லா ஆடியன்ஸும் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. இப்போ ட்ரிம் பண்ணி ஒரு 2.5 hours குள்ள படத்தை முடிச்சாங்கன்னா ஓரளவு ஓட வாய்ப்பு இருக்கு.
அது இது வந்து மத்தபடி இது வந்து இவ்வளவு இவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலும் பாத்தீங்கன்னா படம் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு நீங்க உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒரு கமர்ஷியல் படம் ஒரு ஒன் டைம் டீசெண்டா உட்காந்து பார்க்கலாம், ஆனா அந்த ஒரு ஹாஃப் அவர் எடிட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம். இந்த 3 hours 3 minutes வந்து ஃபுல்லா உட்காந்து பார்க்க முடியுமான்றது வந்து ரொம்ப கஷ்டம் தான் அது. பட் ஆனா இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்சபிள் தான் இது. ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10 வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் ரொம்ப டீசென்ட் வாட்சபிள் மூவி, போய் பார்க்கலாம் நீங்க. அந்த லென்த்தை மட்டும் கொஞ்சம் படத்துல கம்மி பண்ணிட்டாங்க, இன்னும் 2 நாளுக்குள்ள எல்லா தியேட்டர்ஸ்லயும் படம் லென்த் கம்மியாகும்னு நினைக்கிறேன் நானு. கண்டிப்பா அந்த டியூரேஷன் கம்மி பண்ணிட்டாங்கன்னா படம் போய் பார்க்க ஓரளவு ஒர்த்தா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.